நண்பாஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்றுமே நம்ம தலை வந்துட்டு மேன்மக்கள் மேன்மக்கள் என்றுதான் சொல்லணும். துபாய் செல்லும் போது ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காரு. ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவுல ரீச் ஆயிட்டாங்கன்னா அவங்க கிட்ட தன்னடக்கம் இருக்கணும். அந்த குணம் இல்லாட்டினா என்னதான் புகழ் அடைஞ்சாலும் பெஸ்ட் என்றுதான் சொல்லணும். சற்று முன் பாத்தீங்கன்னா நம்ம தலை தோனி எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காரு. இந்த வருடம் ஐபிஎல் செப்டம்பர் 19 ஐகே ரப்ல ஸ்டார்ட் பண்றாங்க. நேற்று வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் துபாய் பிளைட்ல போனாங்க. அந்த பிளைட்ல பாத்தீங்கன்னா நம்ம தலை தோனிக்கு ஹை கிளாஸ் சீட் கொடுத்திருந்தாங்க. சேம் டைம் சென்னையில் இருக்கும் சாதாரண ஊழியர் லோ கிளாஸ் இருக்கையில் அமர்ந்திருக்காரு. அந்த இருக்கை அந்த மனிதன் வந்துட்டு டால்மேன். காலை வந்துட்டு நீட்ட முடியாம மிகப்பெரிய அளவில் சிரமப்பட்டிருக்காரு. இதை கவனிச்ச நம்ம தலை தோனி அவர்கள், உங்க வளத்துக்கு என்னோட சீட்ல உட்காருங்க, கம்ஃபர்டபிளா இருக்கும். நான் வந்துட்டு சாதாரண இருக்கையில் அமர்ந்துக்கிறேன், நீங்க ஃப்ரீயா வாங்கன்னு நம்ம தலை தோனி எளிமையா நடந்துகிட்டாரு. இப்படி ஒரு செயலால் தான் மக்கள் மத்தியில் அனைவருக்குமே தலையாக இருந்து கொண்டிருக்கிறார் எம்எஸ் தோனி அவர்கள். சென்னை டீம்ல வேலை செய்யும் ஒரு சிறிய நிர்வாகி கஷ்டப்படுறாருன்னு புரிஞ்சு அந்த மனிதருக்கு ஹை கிளாஸ் சீட் கொடுத்துட்டு நம்ம தலை சாதாரண சீட்ல வந்திருக்காரு. இந்த செயல் குறித்து உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தலையை போல நம்ம லைஃப்ல நம்மளும் பண்ணுவோம். இப்படி ஒரு நல்ல மனிதர் T20 வேர்ல்ட் கப் ப்ளே பண்ணிய பிறகு ரிட்டையர்மெண்ட் பண்ணணும் என்பது என்னோட முடிவு. ஆல்ரெடி ஐபிஎல் டீம் அனைவருமே துபாய் வந்துட்டாங்க. குறிப்பாக நம்ம ஹர்திக் பாண்டியா இருக்காரு இல்லையா, அவருக்கு முதுகுல மிகப்பெரிய ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட கருதாமல் வேற லெவல்ல பிராக்டிஸ் பண்ணி வராரு வெறித்தனமா. துபாய் போறதுக்கு முன்பு நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா டிஷர்ட் எதுவுமே போடாமல் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணாரு. அப்ப வந்துட்டு அவர் முதுகுல மிகப்பெரிய ஆபரேஷன் தழும்பு தெரிஞ்சது. இப்படி ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஹர்திக் பாண்டியா பிளே பண்ண வேண்டாம் தான் சொல்லியிருந்தாங்க மும்பை டீம் மேனேஜ்மெண்ட். பட் ஹர்திக் பாண்டியா தான் பிளே பண்ண முன் வந்திருக்காரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மிகப்பெரிய ஹிட்டர் அடிக்கிற பேட்ஸ்மேன். அப்படி மிகப்பெரிய சிக்ஸர் அடிக்கும் போது இந்த தையல் கிளிய வாய்ப்பு இருக்கு. பட் அதை எப்படி மேனேஜ் பண்ண போறாரு என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.